வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிஆர்ஹெச். அதிமுக போல ஸ்டிக்கர் ஒட்டும் வேளையில் திமுகவா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்றது. இப்போதுக்கு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பைகளிலெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், அல்லது உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம், கலைஞர் புகைப்படம், ஒரு சில இடங்களில் இந்திய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களுடைய புகைப்படம், இதுபோல் புகைப்படங்கள்லாம் இருக்குது. இதை பார்த்துவிட்டு நெட்டிசன்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக போல் திமுகவும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில் இறங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒன்றும் ஒருபடி மேலே போயிட்டு அதிமுக கூட ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டாமல் தான் கொடுத்தாங்க. ஆனால் திமுக இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு போன்ற பணிக வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருத்தரும் இது குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதற்கு நம்ம என்னெல்லாம் பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றதான் இந்த காணொலி. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றுடுங்க. யாரோ பிஜேபி தலைவர் சொன்னீங்களா, யாருங்க அந்த முக்கியமான தலைவர் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், திரு h.raja அவர்கள் தான் இந்த ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ட்விட்டர் மூலமா. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து கோவில்களிலிருந்து விநியோகிக்கப்படும் உணவு பொட்டலங்களில் அக்கோவில் தெய்வத்தின் படம் இருப்பது சரி, இது அப்பட்டமான முறைகேடு அப்படின்னு போட்டு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களையும் டேக் பண்ணி கீழே ஒரு புகைப்படம் போட்டிருக்காரு. அது ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம். அந்த செய்தி நிறுவனம் என்ன தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நலத்திட்டங்களில் கட்சித் தலைவர்கள் படங்களை பிரிண்ட் செய்வதை கடந்த காலங்களில் விமர்சித்த திமுக தான் இந்த கூத்து நடத்தியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரி மற்றும் கிரீன்ஸ்வே சாலையில் பொதுமக்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு வழங்கிய உணவு பொட்டலங்களில் முதல்வர் ஸ்டாலின் படம் மட்டுமல்ல, ஸ்டாலின் வாரிசு படமும் இடம்பெற்றுள்ளது அப்படின்ற ஒரு நியூஸ் கட்டிங் வெளியிட்டிருக்காங்க. அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைன்னு எழுதுறதுல என்ன பிரச்சனைன்னு தெரில. அரசு ஆஸ்பத்திரியாம், சரி ரைட், வருவோம் விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தி நிறுவனம் சொன்ன இந்த விஷயத்தை தான் திரு h.raja அவர்கள் மென்ஷன் பண்ணி திமுக செஞ்சுருக்கக்கூடிய இந்த வேலை வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. இந்த செய்தி நிறுவனம் மற்றும் h.raja ரெண்டு பேருக்கும் நம்ம சொல்லிக்கூடிய விஷயம், இந்த நலத்திட்ட உதவிகள் திரு h.raja மென்ஷன் பண்ண நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும், அல்லது அந்த செய்தி நிறுவனம் மென்ஷன் பண்ண நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் எழுதிட்டுருக்காங்களே, அந்த நலத்திட்ட உதவிகள் எதுவுமே அரசனுடைய நலத்திட்ட உதவிகள் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது அரசு பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் கொடுத்துச்சு ரேஷன் கடையில். அந்த 2000 ரூபாய் கொடுக்குறப்போ அதில் ஏதாவது கவரில் திமுக தலைவருடைய புகைப்படங்கள், தளபதி ஸ்டாலின் புகைப்படம் போடலாம், அரசு தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்ற முறையில் அவருடைய புகைப்படம் போடலாம், அதை தவிர்த்து வேறு ஏதாவது புகைப்படங்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிக்கலாம், கண்டித்து கேட்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போது இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அரசனுடைய நலத்திட்ட உதவி கிடையாது. திமுக தன்னுடைய சொந்த பணத்திலே திமுகவினுடைய கட்சி உறுப்பினர்களோ, அல்லது திமுக தலைமை கொடுக்கின்ற பணமோ, அல்லது அவங்களுடைய அறக்கட்டளை கொடுக்கின்ற பணமோ, திமுக தன்னுடைய சொந்த பணத்திலே செய்யக்கூடிய பணிகளும் சொந்த பணத்திலே செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள் தான் இது. அவங்களுடைய சொந்த நலத்திட்ட உதவிகளே, அவங்களுடைய சொந்த பணத்திலே செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளே அவங்க எப்படி ஒன்றாலும் செய்யலாங்க, அதை கேட்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது, சரிங்களா? நாளைக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 100 பேருக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அதில் என்னுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி கொடுக்குறத யாரும் கேட்க முடியாது. நாளைக்கு h.raja போய் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த சாப்பாட்டில் அந்த பொட்டலங்களில் அவருடைய ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணுமே, யாருங்க கேட்க போகிறது? இல்லை அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்ருக்காங்கல்ல, அந்த செய்தி நிறுவனம் சார்பில் போயிட்டு ஒரு 100 பேருக்கு அரிசி பருப்பு கொடுக்கட்டும், அந்த பைகளில் அவங்களுடைய புகைப்படங்களை ஒட்டி கொடுக்கட்டும், யாரும் அதை கேட்க போகிறது கிடையாது, சரிங்களா? அரசு பணத்திலே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க, அது கூட முதல்வர் படத்தின் முதல்வர் படத்தை போடுறப்போ அதை பெருசாக யாரும் விமர்சிக்க முடியாது. அதை தாண்டி எந்த பொறுப்பிலும் இல்லாத வெறும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் அவருடைய தொகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் பயன்படுத்த அப்படின்னா அதை கேட்கலாம், அதை நிச்சயமாக கண்டிக்கலாம், நாமும் கூட கண்டித்து பதிவுகளை போடுவோம். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருப்பது எல்லாம் இவர்களுடைய சொந்த பணம். அதே மாதிரி h.raja சொல்லியிருக்காருல, கோவில்களில் வழங்கப்படுகின்ற அந்த உணவு பொட்டலங்கள்லாம் சாமி படம் போடணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம், அது இந்து அறநிலையத்துறை துறையினுடைய பணத்திலிருந்து எடுத்து உணவுகள் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவு படலங்களில் திமுக சார்ந்த புகைப்படங்கள் இருந்ததுன்னா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவ்வாறாக வழங்கப்படுகின்ற உணவுகள் திரு சேகர்பாபு அவர்கள் இந்திய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு எடுத்த முன்னெடுப்புகள் தான் இது. ஆனாலும் கூட வழங்கப்படுகின்ற உணவுக்கான பணங்கள் அனைத்தும் திமுகவினுடைய பணம், திமுக உறுப்பினர்கள், திமுக பொறுப்பாளர்களுடைய பணம் அப்படின்றதான்
இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சரிங்களா. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்து செய்யலை. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கடந்த ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைவோம் வா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கடந்த ஆண்டுகள்லேருந்து செஞ்சுட்டு வராங்க. அதனுடைய நீட்சி தான் இப்போ இவங்க செய்கிறது சரிங்களா. இது ஒன்றும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே செய்கிற விஷயங்கள் கிடையாது. எனவே இதெல்லாம் திரு h.raja-வுக்கு தெரியும் சரிங்களா. h.raja-வுக்கு தெரியும் இது திமுக பணத்தில் தான் கொடுக்கப்படுகின்றது. அப்படி தெரிஞ்சால் அவர் பதிவு போடுறாருனா அவரை பற்றி நாலு பேர் பேசணுன்றதுக்காக பதிவு போடுறார் சரிங்களா. அதை புரிஞ்சிக்காமல் இங்குள்ள ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் போயிட்டு திமுக அதை செஞ்சிடுச்சு இதை செஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு மனப்பான்மை உங்களுடைய அந்த அரசியல் தெளிவு எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க.